cook like wow இன்னைக்கு நம்ம சேனல்ல French fry McDonald's கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே ரொம்ப ரொம்ப ஈஸியா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியா எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப நீள நீளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப நீளமாக அழகாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணும்போது மெலிசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கனமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு சில் வாட்டரில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு 15 minutes அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் இதோட ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஒரு பேனில் 1 cup தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 minutes வேக வைக்கலாம். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா பொட்டேட்டோஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா வராது. இந்த மாதிரி ஏன் செய்கிறோன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடும் போது மேலெல்லாம் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். இப்போது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு க்ளீன் காட்டன் துணியில் இந்த பொட்டேட்டோஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் எக்ஸஸ் வாட்டர்லாம் போகும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்து இந்த பொட்டேட்டோஸ்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு 1 minute ஃப்ரை ஆனால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், ஏன்னா திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 1/2 teaspoon கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து பொறிச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா பொறிஞ்சு வருது. இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியான சவுண்டு கேட்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்பைஸியாக பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அது கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.